இருக்க மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஒலிம்பிக்ஸ்னு சொல்லிக்கலாம். ஏஷியன் ஒலிம்பிக்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ், அதாவது பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் மற்ற நாடுகளாக பார்க்கக்கூடிய மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஒலிம்பிக்ஸ். ஸோ ஏஷியன்ஸ் கண்ட்ரிஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இந்த ஒலிம்பிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண முத நாளே வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கெத்து கிளப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தம் 5 பதக்கங்க, ஒரு சில்வர் ஷூட்டிங்கில், ஒரு பிரான்ஸ் ஷூட்டிங்கில், 2 சில்வர் ரோயிங்கில், ஒரு பிரான்ஸ் ரோயிங்கில் அப்படின்ற மாதிரி மொத்தம் 5 பதக்கத்தை ஃபர்ஸ்ட் நாள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஃபர்ஸ்ட் நாள் முடியல, இன்னும் இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது பதக்கங்கள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆரவாரமாக வந்து பார்த்தீங்கன்னா பதக்க லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3rd பிளேஸில் இருக்காங்க இந்தியா அப்படின்னே சொல்லிக்கலாம். எஸ், ரோயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த அர்ஜுன் லால், ஜாத்தன், அரவிந்த் சிங் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் லைட் வெயிட் டபுள் ஸ்கேரில் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. அதில் சில்வர் சூப்பரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாபுலால் யாதவ் அண்ட் பார்த்தீங்கன்னா லேக் ராமும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஸ் பேரில் வந்து ரோயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் வென்றிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வேற வேற மேட்ச், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேற பதக்கங்களை வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ஷூட்டிங் உமன்ஸ் 100 மீட்டர் ஏர் ரைஃபிளில் வந்து டீம் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஷிக் கௌஷல், மேகல் கோஸ், ரமிதா, 3 பேர் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் வாங்கி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரமிதா மட்டும் இண்டிவிஜுவலில் உமன்ஸ் 100 மீட்டர் ஏர் ரைஃபிளில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிரான்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க.